மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் எந்த நெருக்கடியிலும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாதவர் என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். மறைந்த வாஜ்பாய்க்கு அனைத்து கட்சிகளின் சார்பில் அஞ்சலி தெரிவிக்கும் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர், வாஜ்பாய் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டிய பிறகுதான் இந்தியா வலிமை மிக்க தேசமாக உலக அரங்கில் உருவெடுத்ததாக குறிப்பிட்டார். அரசியல் தோல்விகளைக் கண்டு வாஜ்பாய் பயந்ததும் இல்லை, நெருக்கடிகளுக்கு ஒருபோதும் அவர் பணிந்ததும் இல்லை என பிரதமர் புகழாரம் சூட்டினார். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி வாஜ்பாயுடனான தனது 60 ஆண்டு கால நட்பு குறித்து உருக்கமாக பேசினார். காங்கிரஸ் கட்சி சார்பில் பங்கேற்று பேசிய குலாம் நபி ஆசாத், மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அனைவரையும் அரவணைத்துச் செல்லக்கூடியவர் என குறிப்பிட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த டெரிக் ஓப்ரையன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த டி ராஜா, காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி, மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, திமுக எம்பி ஆர்எஸ் பாரதி, இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர், புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். கட்சி பேதமின்றி பல்வேறு தரப்பினரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு வாஜ்பாய்க்கு அஞ்சலி செலுத்தி வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள்.